அனைவருக்கும் வணக்கம். நேரடியாக குரு சந்நிதிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மெய்ஞான பல்கலைக்கழகம் அன்புடன் வரவேற்கின்றது. தொடர்ந்து மெய்ஞான பல்கலைக்கழகமானது ஐயா அவர்கள் மூலமாக மனிதன் என்று சொல்லப்படுகின்ற இவனுடைய உள்ளுக்குள் இருக்கும் ஒவ்வொரு தன்மைகளையும் ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு தலைப்பாக நேரடியாக சந்நிதியில் விசாரித்து அதற்கு அதன் உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் பிரித்து போட்டு அந்த உள்ளை கடப்பதற்கு உண்டான நுட்பங்களையும் ரகசியங்களையும் ஐயா அவர்கள் நாம் அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அதாவது 12/10/2019 சனிக்கிழமை மற்றும் நாளை 13/10/2019 ஞாயிற்றுக்கிழமை இன்று இந்த இரு தினங்களும் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது சந்நிதி சகஜ சமாதியில் கர்த்தா கர்மா வாசனை அளித்தல் என்ற இந்த முக்கியமான ஒரு தலைப்பானது ஐயா அவர்களால் பிரித்து போட இருக்கிறது, விசாரிக்க இருக்கிறது. ஆகையால் அனைவரும் முழுமையாக சந்நிதியில் கலந்திருப்போம், சத்சங்கத்துக்கு ஆட்படுவோம். சத்சங்கத்தில் சந்நிதி பலத்திற்கு சந்நிதி பலம் நம்முள் ஆட்படுவதற்கு நாம் அனைவரும் இறையாகுவோம், நம்மை முழுமையாக ஆட்படுத்திக் கொள்வோம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நம்ம தொடங்கலாங்க. ஐயா இது இன்னைக்கு காத்தால கூட ஆரம்பிச்சிட்டோம். காத்தால பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து இதே டாபிக். ஏன்னா இது வந்து ரொம்ப இதுதான் ஆக்சுவலா. ஒரு மனுஷன் வந்து மனுஷன்னு ஆக்சுவலா தனியா இல்லை, கர்மாக்களே வந்து அவன் மூலமாக அவனாக அவனை ஆக்கி ஆவைகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சமே வந்து ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவான். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர்னே பேர் இருக்கு. அரங்கநாதர்னா யாரு? அரங்கத்துக்கு நாதன் தலைவர் அவர் தான். என்ன அரங்கம்? பிரம்மாண்டமான பேரண்டம். இந்த பேரண்டத்தினுடைய இயக்குனர் வந்து ஆன்மபொருள். அதை வந்து நம்ம இந்து மதத்தில் வந்து இந்த மாதிரியாக வர்ணித்து கிரிப்டிக்கலாக மறைப்பொருளாக அவர் ஏதோ வந்து ஒரு ஆதிசேஷன்ற அஞ்சு தலை பாம்பு மேலே படுத்துட்டுருக்கா மாதிரியும், அதில் யோக நிதிரையில் இருக்கா மாதிரியும், அஞ்சு தலை ஆதிசேஷன், இவர் யோக நிதிரையில் இருக்கார். இது எல்லாமே வந்து திருப்பார்கடல்னு ஒரு கடலில் வந்து மிதந்துட்டுருக்கார் அவர். எல்லாமே வந்து கிரிப்டிக் மீனிங், உள்ளுக்குள்ளே எல்லாம் மறைப்பொருள். நம்ம பண்ண வேண்டிய சாதகத்தை பரம்பொருள் மூலமா அரங்கநாதன் மூலமா தெரிவிக்கிற மாதிரி வந்து இங்கே புனைஞ்சிருக்காங்க, அற்புதமாக புனைஞ்சிருக்காங்க. அது ஆலயமாகவே பொது இடத்துல வச்சு எல்லா மக்களுக்கும் அதை திருக்குறிப்பை சொல்லி உள்ள வரவழைச்சு சேவிக்க வச்சு எப்படியாவது அவங்களுக்கு அதை கொண்டு வரணும், உண்மையை கொண்டு வந்து காமிக்கணும். அதுதான் அவங்களுடைய தவிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு தலை பாம்புன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அஞ்சு புலன்கள், அஞ்சு புலன்கள் வந்து போட்டி போட்டு கொண்டு அந்த ஜீவனாக இருப்பவனை எப்படிரா கவுக்கலான்றது. ஆமா, எப்படி இவனை வந்து பைத்தியகாரனாக்கி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அவனை அலக்கழிக்கலாம். வாலியோ கண்ணதாசனோ எழுதின பாட்டு இருக்கு, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் மனிதன் ஐ திங்க் மகாத்மா காந்தியை குறிப்பிடுறார் போல் இருக்கவர். அவர் ஒருத்தர் தான் மனுஷனாக வாழ்ந்திருக்காரு. அவரை வந்து அசாசினேட் பண்ணி உலகமே திரண்டு அங்கே வந்து அவருக்கு லாஸ்ட் ரைட்ஸுக்கு ஹோமேஜ் பண்ணும்பொழுது எவ்வளோ லட்சம் மக்கள் கூட போனாங்க. அந்த சமயத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாராம், இந்த மாதிரியா ஒரு எலும்பு சதை நரம்பு ரத்தம் உடம்போட உழவின ஒரு மனுஷன் இங்கே இருந்திருக்கான் அப்படின்னு கூட ஃபியூச்சர் சமுதாயத்துக்கு நம்ப கூட முடியாது. அப்படி நடந்திருக்கு இந்தியாவில். என்ன கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வந்துதா இல்லையா? பண்ணாரா இல்லையா? அவருடைய ஆன்ம பலம் தானே. கர்ம யோகியா இருந்தாரா இல்லையா? எந்த பற்றும் இல்லாம
அரை நிர்வாண பக்கிரின்னாங்க அவங்கள. அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்மாக்கள் தான் வந்து இது வந்து மெய்ஞானம். கர்மாக்கள் தான் சர்வம். நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் வந்து கார்மிக்கினுடைய வெளிப்பாடு, கார்மிக் ரிஜிஸ்ட்ரேஷனோட வெளிப்பாடு. நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து அணுக்களால் கட்டப்பட்டிருக்கிற கார்மிக் வெளிப்பாடு. எல்லாம் ஒலாட்டையிலாம் சுத்தின்ண்டே இருக்கு, சுழண்டுண்டே இருக்கு. சதா கர்மாக்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. இதில் வந்து அஞ்சறிவு வரைக்கும் அவைகளுக்கு வந்து எந்த விதமான இந்த மனம்ன்ற ஒரு ஊடகம் இல்லை. அஞ்சறிவு வரைக்கும் உணர்ச்சியால் இருக்குது. அது அதுக்கு பசி உணர்ச்சி, தாக உணர்ச்சி, இனவிருத்தி உணர்ச்சி அந்தந்த காலத்தில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த காலம் முடிஞ்சிருத்தோன்னா அந்த இனவிருத்தி உணர்ச்சியும் இருக்காது. திருப்பி மேய்ஞ்சிண்டு சுத்தின்று இப்படி போயிட்டு அந்த அந்த பீரியட், அதுகளுக்கு வாழ்க்கை காலம் எவ்வளவோ, ஒரு மாட்டுக்கு 25 வயசு 20 வயசு அப்படின்றா, ஒரு யானைக்கு வந்து நிறைய வயசுன்றா, 100க்கு மேலன்றா அப்படின்ட்டுலாம் அவைகளுக்கு உண்டான அந்த காலத்துக்கு தாங்கள் எப்படி இருக்கும், ஏதா இருக்கும், என்னவா இருக்கும்னு தெரியாமல் அந்த உணர்ச்சிகளை, உணர்ச்சிகளை எங்கேருந்து வருது, கர்மாவாக தானே இருக்க முடியும். வெளியில உங்க வடிவம் தெரியுது, என்னுடைய வடிவம் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம முகத்துல 5 ஞான இந்திரியங்கள் இருக்கு, அவையெல்லாம் நுட்பமா இருக்குல்ல எல்லாம். காது வந்து விதவிதமான ஒலிகளை வகைப்படுத்தி ஒருத்தர் குரல்ல இருந்து இன்னொருத்தர் குரலுக்கு நம்ம சந்தேகமே இல்லை. கரெக்டா ஒரு தடவை வந்து ரெட்டை குழந்தைகள் பிறந்திருந்தா கூட இந்த ரெட்டை குழந்தைகள்ல ஒருத்தன் வயசை ஒரு விதமா என்ன கண்டுபிடிச்சுமோ, இன்னொருத்தன் வயசு இன்னொரு விதமா என்ன கண்டுபிடிச்சோம், அதுக்கேற்ற மாதிரி அவகர்மாவும் இருக்கும். புரியுதா? அந்த ரெட்டை குழந்தைகள் கூட அவங்க கர்மா கூட அவங்க பிஹேவியரல் பேட்டர்ன்ல வேற மாதிரி வெளிப்படுவாங்க. ஏன்னா மனம், நுட்பமான மனம் தான் வந்து அவங்களா இருக்குங்க. என்ன ஓட்டங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி உணர்ச்சிகள் இருக்கு. ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு லேயர் போக போக ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு தெரியுது, உங்களுடைய புலன்கள் எல்லாம் வெளியில தெரியுது, ஆனா நீங்க பாக்குற பார்வை உங்களுக்கு தெரியுறதா? தெரியல. ஒட்டுமொத்தமா எல்லாம் தெரியுது நம்மளுக்கு. ஒட்டுமொத்தமா எல்லா சவுண்டும் கேட்கறது, எல்லா ருசிக்கும் நாக்கு தயாரா இருக்கு, எல்லா சுகந்தமோ துர்க்கந்தமோ அந்த கந்தங்களுக்கெல்லாம் மூக்கு ரெடியா இருக்கு இல்லையா? தொடுகை உணர்ச்சி அதுவும் வந்து இப்ப இருக்கிற கிளைமேட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் இருக்கு, இப்படி இல்லை, சூடா இருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ எல்லா நுட்பமா அறிவு சார்ந்த விஷயங்களா, வெளியில திடமான போர்வையை, ஒரு தோல் போர்வையை போத்தி கொண்டு உடம்பு இருந்தாலும் அது கடுத்த லேயரே இமீடியட்டா இப்படி ஆரம்பிக்குது, சூக்ஷ்ம சரீரமா ஆரம்பிக்குது. சூக்ஷ்ம அறிவுகள் ஒன்று ஒன்று தனி அறிவு. ஆனால் இந்த மாதிரி அறிவு கண்ணு வச்சுருக்குன்னு கண்ணுக்கு தெரியாது. நம்ம வாழ்நாள் பூரா நம்ம முதுகையும் பார்த்தது கிடையாது, நம்ம முகத்தையும் நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது. கரெக்டா? நான் ஒவ்வொரு எண்ணத்துலையும் ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் சென்டராக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உயிர் உடம்பு நேரடியாக உங்கள் முகத்தை கண்ணாடியினோட உதவி இன்றி பார்த்துருக்கேடா? முகத்தையே பார்த்தது கிடையாது. ஆனால் இதை பற்றிய உள்ளே இருக்கிற இமேஜஸுக்கெல்லாம் நம்மளுக்கு கோபம் வரும், எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். கரெக்டா? ஒன்றுத்தை பற்றி ஒரு டீட்டெயில் கிடையாது. அந்த அந்த முகத்துக்கோசனம் சண்டை போடுறோமா, கை காலுக்கோசனம் சண்டை போடுறோமா, எதை வந்து நானும் சொல்கிறோன்றது கூட அப்படியே குரூப் குரூப்பாக எப்படி வந்து மந்தையில் ஆடுகள் போயின்னு இருக்கோ அந்த மாதிரி இங்கே சமுதாயத்தில் அப்படியே நான் நீ என்னை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசாபாசங்கள் அது இது அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் போயின்னு இருக்கிற ஒன்று ஒன்றுத்துலையும் எது அதி சூக்ஷமமாக இருக்கிற பொருள் தான் ஆட்டி படைக்குது ஸ்தூலத்தை. புரியுதா? அதை தான் சொல்ல வந்தேன். அதிசூக்ஷமாக என்ன இருக்க முடியும், பதிந்த பதிவுகள் தான் இருக்க முடியும். ஏன் நான் வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் மனம் கூட இல்லை, அதை விட சூக்ஷமாக இருக்கு ஆழ்ந்த வர்க்கம். எது? மனத்தை விட சூக்ஷமாக இருக்கு ஆழ்ந்த வர்க்கம். புரியுதா? ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற உணர்வு, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அது வந்து எண்ணங்களை விட சூக்ஷமாக இருக்கு, உணர்ச்சிகளை விட சூக்ஷமமாக இருக்கு, அதி சூக்ஷமமாக இருக்கு, ஸ்டில்னஸாகவே இருக்கு. ஒரு புள்ளி ஸ்டில்னஸ் தான் ஒவ்வொருத்தரும். ஆக்சுவலா பிரம்மாண்டமே ஒரு புள்ளி ஸ்டில்னஸ் தான். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, இவர் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அமெரிக்கால வாழறவா தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அயர்லாண்ட்ல வாழறவா தூங்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கேயோ அமேசான் காடுகளில் இருக்கிற மற்ற இனங்கள் தூங்கி சரி, நான் தூங்கியிருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற தூக்க இருப்புன்றது என்ன இருப்பு? தூக்க மையம்ன்றது என்ன மையம்? சகஜமா இவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு
இவைகள்லாம் ஸ்தூல அறிவுகள். அதுக்கு முன்னாடி பொறுமா, அங்க வந்து அச்சலமே, அங்க வந்து அமைதியே, அச்சலமும் அமைதியும் ஒரு சேர தன்னுடைய சந்நிதி விளக்கமா தூக்கம் தினம் தினம் இருந்துட்டு போறது, சகல பிரபஞ்சத்துக்கு இருந்துட்டு போறது, சரியா, எல்லாத்துக்கும் இருந்துட்டு போறது. ஒரு கனவு நிலையில வந்து நீங்க வந்து மலை ஏறுறீங்க, கோவிலுக்கு போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போறீங்க. இந்த உடம்பு வந்து வேற ஏதோ ஒரு சூக்ஷமான அறிவு ரூபத்துல துல்லியமா அங்க தேகம் இருக்கு, தேக உணர்ச்சிகள்லாம் இருக்கு, அஞ்சு புலன்கள் இருக்கு, வெளி கிளைமேட் எல்லாம் ஃபீல் பண்றோம், அந்த புலன்கள் மூலமா எல்லாத்தையும் ஃபீல் பண்றோம், பார்க்கறோம், கழிக்கிறோம், கழிப்பு இருக்கு, துக்கம் இருக்கு, உணர்ச்சிகள்லையும் சூக்ஷமமா இருக்கு, ஸ்தூல பிரதேசங்கள்லையும் கனவு ஸ்தூலமா இருக்கு. எந்த விதத்துல என்ன குறை கனவுக்கு? ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்துல மைண்டு விரிக்கிறதா இல்லையா? அப்படின்னா மைண்டுன்றது ஒரு பதிவு தான், பதிவா தானே இருக்க முடியும், இல்லாமையா வரும் கனவு? உங்களுடைய நான் பாவங்கள் விழிப்பு நிலை பூரா எங்கெங்கயோ விசிட் பண்ணது, அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாம் ஒரு சேரதானே அங்க கனவா விரிஞ்சுது. அந்த கனவும் வந்து இந்த நனவு உலகத்துக்கு இம்மியளவும் குறவு இல்லாம, ஆனா ஃபாஸ்டா முடியறதா ஸ்லோவா முடியறதான்றது தெரியாத அளவுக்கு 6 மாசம் போறது, 5 வருஷம் கூட போறது ஒரு கனவுல, இல்லாட்டி 100 வருஷம் வாழ்க்கை கூட போறது, அங்க பிறந்து வாழ்ந்து துக்கப்பட்டு இறக்குற மாதிரிலாம் கூட ஒரு முழு கதையை விரிக்கிறதா இல்லையா? உலகத்தோட சேர்ந்து விரிச்சு அங்க இருக்க மாதிரி காமிச்சு பண்றதா இல்லையா? சோ இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன அறிவு? அதுவும் அறிவு தானே. நீங்களே எழுந்துக்கிறீங்க, எழுந்து பார்த்தா ஒண்ணு தீங்கணும், எங்கேயோ ஆல்ப்ஸுக்கு போயிருப்பீங்க, சுவிட்சர்லாந்து போயிருப்பீங்க, அற்புதமா குடும்பத்தோடையவங்களோடைய நல்ல கழிச்சுக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு நீங்க எழுந்திருப்பீங்க, எழுந்துன்னு பார்த்தா ஒன்றுத்தையும் காணும், ஆல்ப்ஸும் காணும், அங்கே அந்த குளிரும் காணும், எதுவும் காணும், அங்கே நடுக்கிச்சு, ஐயோ ரொம்ப நடுக்குது, எனக்கு எதாவது ஸ்வெட்டர் கூட அதை கூட இது கூட, நீங்கள் கத்தும்போது இங்கே எழுந்துக்கிறீங்க, இங்கே எழுந்து பார்த்தா சுற்றி ஒரு ஆல்ப்ஸும் இல்லை, நீங்களும் இல்லை, அந்த வலியும் இல்லை, அந்த குளிரும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் மாயாஜாலம் போல இருக்கு. மாயாஜாலத்து கூட அந்தந்த சமயத்துல அது உணரப்பட முடியாத அளவுக்கு உண்மையா இருக்கா இல்லையா? அப்படின்னா அந்த மாயாவி யாரு? நம்மளுக்கு படம் போட்டு காமிக்கிற மாயாவி யாரு? கர்மாக்களா நம்ம கிட்ட உலாவிக்கிட்டு இருக்கிற இந்த தன்மைகள், கனவு நிலை, நனவு நிலைன்ற ரெண்டு நிலைகள் என்ன நிலைகள்? ஆழ்ந்த வரைக்கும் ஸ்வச்சமா இருக்கு, ஒண்ணும் இல்லை, ஆனா அது சத்தியம். என்ன அதிசூக்ஷமமான இடம், அதிசூக்ஷமமான இடம் அது இல்லைன்னா அதிசூக்ஷமான்னு கூட சொல்லக்கூடாது, ஸ்டில்னஸ், அசைவின்மை, அச்சலமே, அதுவே அமைதி. அப்படி இருக்கிற இடம் கனவாக விரிகிறது. நீ ஏன் நின்று இருக்க? உட்காரு. அது வந்து அமைதியாகவும் இருக்கு. அப்படி அமைதியா இருக்கிற இடத்துலேருந்து இல்லாமல் எப்படி வரும்? அமைதியாகவும் அச்சலமாகவும் இருக்கிற இடத்துக்கு வந்து மூமெண்ட் இருக்குச்சு, அது பேரே அசைவின்மைன் பேர். அது எப்படி மூவ் ஆகும்? அது இல்லை, மூவ் ஆகிற வஸ்து என்ன வஸ்துவா இருக்கும்? அதுக்குள்ளேயே தோன்றி தோன்றி மறைகிற வஸ்துவா இருக்கும், அதுவாவே இருக்கும், ஆன்மாவே தான். நம்ம அறியாமையினால நம்மளுடைய விழிப்பு நிலை பதிவுகள் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அந்த அனுபவங்கள் இந்த அனுபவங்கள் அப்படி துக்கப்பட்டது அப்படி சந்தோஷப்பட்டது எல்லாத்தையும் பொனஞ்சு இந்த இடத்துல எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ ஒரு கனவா டபால்னு வருது. அதை பண்ணதும் எது? விழிப்பு நிலை அகந்தை. இதுல வந்து நல்ல உத்தம சிஷியர்களுக்கு, தங்களை நோக்கி தீவிரமா டிராவல் பண்றவங்களுக்கு கனவுல இருந்து நிறைய தெளிவு வர ஆரம்பிக்கும். அதையும் அதுதான் பண்றது. ஏன்னா இருக்கிறது ஒரு பொருள் தான், ஆன்ம பொருள். அதை உணர்றதுக்கு இவன் தாபத்தோட விழிப்பு நிலை பூரா அதுல இன்வெஸ்ட் பண்றான். எனக்கு வேற ஒன்றும் கிடையாதுங்க, இந்த உடம்ப இவனுக்கோசரம் நானுன்னு சொல்லி யூஸ் பண்றதுக்கோசரம் இங்க எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைப்பட்டுட்டான். அப்படி அந்த தலைப்பட்டவனுக்கு அப்பேற்பட்ட அந்த உத்தம பக்குவ சிஷியர்களுக்கு
குழந்தைக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு விளையாட்டில் ஆர்வம் வந்துருத்துன்னா ராத்திரி எல்லாம் கூட கை காலை உதச்சுட்டு இருக்குமா, கை காலை உதச்சுட்டு இருப்பான். ஒரு ஃபுட்பாலை வாங்கி கொடுத்துட்டா, ஒரு வாலிபாலை வாங்கி கொடுத்துட்டா, தூக்கி தூக்கி போட்டு இல்லாட்டி காலில் எட்டி எட்டி உதச்சி டே பூரா விளையாடிருந்தான்னா ராத்திரி கனவுல கூட என்ன ஆகும், காலில் எட்டி உதைக்கிற மாதிரி அவன் கோல் போடுற மாதிரி இப்படிலாம் கனவு காணுவான். அதை போல இங்கே வந்து இங்கே நம்ம வந்து பல உடல்களில் பல கனவுகளெல்லாம் உண்மையாக்கி நுட்பமான பதிவுகளெல்லாம் உண்மையாக செல்லுபடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் பண்ணுறோன்றது வந்து ஒன்று பாக்கியமின்மை, விசாரமின்மை, குருவருளின்மை, இது மூணு தான் காரணம். எப்பவோ எப்பவோ வந்து அந்த தாபம் ஏற்படும் போது வெளியிலேருந்தும் குருவருள் ஆட்கொள்ளும் பொழுது அவனுக்கு வந்து உடனே வந்து இதெல்லாம் விசாரிக்க தோன்றுறது. அப்படி போகிறவனுக்கு உள்ள போகிறவனுக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதான். என்ன, அவனுக்கு வந்து அந்த கனவு மாதிரியே வந்து திருவருள் வந்து எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறதான். ஏன்னா அது பெரிய பொருள், அது என்ன ஒரே பொருள், அதுதான் கனவா இருக்குங்க, அதுதான் எல்லாரோட நனவாகவும் இருக்கு, அதுதான் சம்ப சர்வ இந்த கனவு நிகழ களமா இருக்கிற பிரம்மாண்டமாகவும் இருக்கு. சரியா, இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, என்னவோ இந்த காட்ஸ் பாட்டுகள்ல என்னவோ இருக்கணும், அதுதான் இந்த டென்ஸ் மேட்டரா இருக்கு, இந்த பிரபஞ்சமா இருக்கு அப்படின்னு அணுகினாங்க. அதுக்கு நிறைய செலவழித்து நிறைய பேரனுடைய பிரெயினை போட்டு ஆப்ஜெக்டிவாக இறங்கிட்டாங்க களத்தில் பொறுமா. அதில் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப துல்லியமான மைக்ரோஸ்கோப்பு தான் அந்த டன்னல் பொறுமா, ஹேட்ரன் கொலைடர், லார்ஜ் LHC பேர், லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர்னு பேர். என்ன கொலிஷன்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கொலிஷன்ஸ் பெர் மினிட் பொறுமா, ரெண்டு சைடும் ப்ரோட்டான்ஸை எதிர்க்க எதிர்க்க மோத விட்டு அதுலேருந்து அந்த அந்த பிக்பேங் நடந்த சமயத்தில் அந்த தருணத்தில் என்னென்னலாம் ரிலீஸ் ஆகுது, என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், சபடமிக் பார்ட்டிகல்ஸ், அது வந்து எது எது வந்து மாஸ்க் கொடுக்குறது இப்படின்லாம் தான் அவங்க இது பண்ண பார்த்தாங்க பண்ணாங்க. இது ஒரு சைடு இந்த சைடு பூமியில் பண்ணாங்க, இன்னொரு சைடு வந்து ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக வானத்தில் ஒரு ஹப்பிள் டீப் ஃபீல்டு அல்ட்ரா ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு எடுத்துட்டாங்க. அந்த ஃபீல்டில் அதனோட ஆரிஜினுக்கு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தாங்க. அது பவர்ஃபுல் டெலஸ்கோப், அதில் போய் பார்த்தப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு இதுக்கு மேலே போக முடியல, ஒரே பிளாக் ஹோல்ஸாக இருக்குது. பிளாக் ஹோல்ஸ் வந்து லைட்டெல்லாம் ட்ராப் பண்ணுறது, அதுக்குள்ளே போன லைட்டு வந்து வெளில வரல, லைட்டு தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட், அன்ஸ்டாப்பபிள் பவர், கரெக்டா, அன்ஸ்டாப்பபிள் பவர். ஏன்னா அதுக்கு மாஸ்க் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ப்ரொடெக்ட் பண்ணுற இது பண்ணுறதே ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற அதை வந்து அதெல்லாம் ட்ராப் பண்ணுறது. அதுக்கப்புறம் 95% பிரபஞ்சமே இல்லை யாருக்கும், இந்த ரிசர்ச்சுக்கெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு பெரிய கட்டணை போட்டு முடிச்சு வெளில போங்கன்னு வச்சு, வெளில போங்க, 5%ல என்னவோ பண்ணிக்குங்க, 5% இருந்தது இந்த சூரிய வெளிச்சம் புரியுதுங்களா, நைட்டில் இந்த அல்ட்ரா சோனிக் ரேஸ் இது இருக்கு இல்லையா கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் டீப் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அது இதுன்னு என்னென்னவோலாம் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. நீ என்ன பண்ணு ஏது பண்ணு, ஒரு 5%லேயே நீ விளையாட்ட விளையாடு, அவ்வளோதான். அதை போல இங்கே மெய்ஞானத்தில் ஆரம்பிக்கிற களமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த காட்ஸ் பார்ட்டிக்கல், காட்ஸ் பார்ட்டிக்கல்னுடைய ஒரு பர்டிகுலர் இது வந்து அது என்ன பண்ணுறது, அது ஒரு ஆட்டம்குள்ள அப்படி நுழையும் பொழுது ஆட்டமை ஊடுருவி போகும் பொழுது எல்லாத்துக்கும் மாஸ்க் கொடுக்குறது. அதில் இருக்கிற நியூட்ரான்ஸுக்கு ப்ரோட்டான்ஸுக்கு வேறு என்னென்னலாம் அந்த லெப்டான்ஸு குவார்க்ஸுன்னு குவாண்டம் ஃபீல்டு எல்லாம் நடுவில் இருக்குது, அதுக்கெல்லாம் கொடுக்குறது. இப்படி இதெல்லாமுமே ஃபைண்டபிள் அப்சர்வபிள் ஃபினாமினா, ஃபினாமினான்னு என்ன, ஆப்ஜெக்ட்ஸ், திஸ் இஸ் எ ஃபினாமினல் வேர்ல்டு, காஸ்மாஸ் இஸ் எ ஃபினாமினல் வேர்ல்டு, அந்த ஃபினாமினல் வேர்ல்டில் இதெல்லாமே பார்க்கக்கூடியது. அதனால தான் கணித்தாங்க கரெக்டாக, எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் 118 கணிச்சாங்க, ஒன்று ஒன்றுத்துக்கும் எவ்வளோ இது இருக்குது, நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்குது, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஒன்று ஒன்றுத்துக்கு வெயிட் எல்லாம் கொடுத்து ஆட்டமிக் நம்பர்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே காட்ஸ் பார்ட்டிகளையும் போய் பார்த்து அது எல்லாத்துக்கும் மாஸ்க் கொடுத்துட்டு போய் போகிற வழியெல்லாம் மாஸ்க் கொடுத்துட்டு போகிறது, அது எப்படி இருக்குன்றதை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு பெரிய செலிபிரிட்டி இங்கே வந்தால் நீங்கள்லாம் தனித்தனியாக ஏதோ பேசிகிட்டு இருந்ததை விட்டுட்டு அவருக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, டபால் உங்கள் சப்ஜெக்ட் அப்படியே கட் பண்ணிட்டாங்க போவீங்கல்ல, அந்த மாதிரி அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது, எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குறது, மாஸ்க் கொடுக்குது, இப்படி இப்படிலாம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி இந்த சைடு இதை கண்டுபிடிக்கும் போது அந்த சைடாக தான் பார்த்தா 95% அவைலபிள் இல்லைன்றது ஒரு பம்பார்டிங் ஷாக்.
ஷாக்கு. இங்கே வந்து மெய்ஞானத்தில் அதில் எப்படி வந்து ஆட்டம், அதுக்கு கீழே வந்து சப்அட்டமிக் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு கீழே ஃபோர்ஸஸ், அது கீழே ஃபோர்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்குது பிரபஞ்சம். அப்புறம் அந்தந்த பிளானெட்டுக்கு என்ன மாஸ் இருக்கோ அதுக்கேற்ற ஒரு கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்டம்லேயும் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது எலக்ட்ரானை சுற்றி இருக்குது. இவ்வளோதான் மொத்த சயின்ஸு, இவ்வளோதான் பேஸ் சயின்ஸ், ஃபோர்ஸ் சயின்ஸ். இதுதான் இதில் இருக்கிறத சட்லஸ்ட் சூக்ஷமத்தனோட அதிசூக்ஷமும் இவ்வளோதான். இதனால தான் ஸ்பேஸே கட்டப்பட்டிருக்கு, ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாஸ் கொடுக்குற பார்ட்டிக்கல் ஆன்டி கிராவிட்டியை உற்பத்தி பண்ணுறது. ஆன்டி கிராவிட்டியை உற்பத்தி பண்ணால் எல்லாம் வெடிச்சு சிதறும், பெருசாகும், ஒரு ஆட்டம் வந்து ஒப்பிட்டே போகும். அதனால் ஸ்பேஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், ஆக்சிலரேட்டிங், த ஸ்பீட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் அன்இமேஜினபிள், அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு சயின்ஸினுடைய இது. இவ்வளோ தான் வந்து இவங்களுடைய நுணுக்கத்தன்மையினுடைய இது. இப்படி ஆராய்ஞ்சின் இருக்கிற அந்த மனசு, அந்த புத்தி, அந்த விஞ்ஞானிகள் அத்தனை பேருடைய அந்த புத்தியே அது எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்றது தான் மெய்ஞானம். ஒருமா இதுதான் சப்ஜெக்ட். இட் இஸ் த சப்ஜெக்ட் அபவுட் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப். அண்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் தே ஹவ் ஃபவுண்ட். இங்கே வந்து கோடிக்கணக்கான லிமிட்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த பர்சீவர் கண்டுபிடிக்கிறவன், த ரிசர்ச்சர், த அப்சர்வர், அவன் தன்னை மாத்திரம் ஒரு யூனிட்டாக நினச்சிக்கிட்டு தன் புத்தியினுடைய கற்பனை தான் இதெல்லாம் விரியுது, தானே விரியிறோன்றது அவனுக்கு தெரியாமல் தன்னை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்றாங்க. இதை தான் வந்து தசமன் கதைன்னு சொல்லுவாங்க வேதாந்தத்தில். பார்த்தீங்கன்னா சாதகத்திலே துவைத்தம் துவிதம் வரும், சாதகத்திலே துவிதம், சாத்தியத்தில் அத்துவிதம் அத்வைதம், சாத்தியத்தில் அத்வைதமா. அதாவது இப்பெல்லாம் நம்ம கிடையாதான், ஆன்ம பொருள் கிடையாதான், புரியுதுங்களா? சாதக காலத்தில் நம்மளாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறோமா, நிறைய நான்களோட நம்ம இருக்கோமா, அது வந்து ஒரு பொருள் தானே ஆழ்ந்த வர்க்கம் மாதிரி. அப்புறம் நான் என்றைக்கோ ஒரு நாள் போய் அடையிறேன்னா, ஆன்மாவை உணர்றேன்னா எனக்குள்ளதான், எங்கே உணர்றேன், எனக்குள்ளதான் நான் உணரும். ஆனால் எனக்குள்ளேன்றதே இது நாள் வரைக்கும் இருந்த ஆன்மீகம் என்ன பண்ணியிருக்குன்னா வெளியில் பண்ணிட்டுருக்கோன்னு கூட தெரியாமல் பண்ணிட்டுருக்கு, புரியுதா? சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் புக்கை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கனாலே அவங்க ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ்ல ஒரு கோர்ஸா இதை சேர்த்துட்டாங்கன்னு அர்த்தம். உதிக்கிற உங்க எண்ணத்தை பார்க்கணும்னா அவருக்கு வந்து ஐடியாவே ஆன்மீகமா பண்ணிட்டார், அவரோட எண்ணங்கள் தான் நீங்க பழகி கொண்டிருக்கிற ஆன்மீகம். அது உடம்பு மூலமா பண்றீங்களோ, இல்லாட்டி குண்டலி நீ மனசுல கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கீங்களோ, என்ன தியானம் பண்ணாலும் அது ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். சிம்பிள், இது பெருசாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை ஒரு பெரிய ட்ரிப்புக்கு வெளியில் கொண்டு போய் நிற்க வச்சிட்டாருன்னு அர்த்தம். அவருக்கு இன்னும் கோர்ஸ் மெட்டீரியல் கூட இருக்காது, ஏன்னா உணரலை. உணர்றதுன்றது வந்து புள்ளியில் ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸில் பிரம்மாண்டம் இருக்குன்றது பார்க்கறது. அணோரணியான் மகத்தோ மகியான்னு உபநிடதம் சொல்றது. அணுவுக்கும் அணுவானவன், பெரிதுக்கும் பெரிதானவன். பெரிது என்ன? ஸ்பேஸ். ஒரு புள்ளி தான் ஒரு ஸ்பேஸ். இங்கே ஒரு துளி டிராப் வாட்டர் தான் வந்து ஏழு கடல், ஏழு சமுத்திரத்தினுடைய தண்ணியினுடைய சாரம். அதை போல் உள்ளுக்குள்ளே நம்ம உணர்றோம் ஒரு எண்ணம், அது உதிக்க விடம் யாருக்கு, யாருக்கு உதிச்சுது, அங்கேருந்து எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும், ஸோ அங்கேருந்து தான் வரணும். அது யார்? எண்ணுபவன் யார்? உணர்ச்சி யாருக்கு? இந்த உணர்ச்சி பய உணர்ச்சியாக இருக்கட்டும், தைரிய உணர்ச்சியாக இருக்கட்டும், ஒன்று கண்ணுக்கு முன்னாடி தெம்படுதுங்க, மைக்ரோஸ்கோப்புக்கு முன்னாடி தெம்பட்டு தான் பார்ப்பீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்க நீங்களே விரிகிறீங்களே, அது தெரியாமல் அதை மிஸ் பண்ணிட்டு, புரியுதா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமுமே வந்து இந்த கர்மா, கர்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது அத்தனையுமே என்ன, அணுவுக்கும் கீழே சப்அட்டமிக் ஃபோர்ஸஸுக்கும் கீழே 95% டார்க் மேட்டருக்கும் கீழே கீழே சொல்ல வேண்டியதாக இருக்குது. எங்கே இருக்குது? இவைகள் எல்லாமுமே பொய் பொருட்கள், இவைகள் எல்லாம் பார்க்கப்பட்டவைகள், அறிபடு பொருட்கள். ஸோ அறிபடு பொருட்களை நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் அறிபவன் யாருன்னு தெரியாதனால, கண்டுபிடிச்சவன் யாருன்னு உனக்குள்ள தெரியாதனால, பார்த்தவன் யாருன்றது தெரியாதனால, சப்ஜெக்டே இங்கே யார்? எல்லாத்துக்குமே ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்டை கண்டுபிடிக்காட்டி, அந்த சப்ஜெக்டை உணராட்டி,
எவ்வளோ என்ன உணர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை.